கார்போஹைட்ரேட் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். மாவுச்சத்து உடல் நலத்திற்கு கேடு தீங்கு விளைவிக்கும். புரோட்டீன் அண்ட் ஃபேட் குட் ஃபார் ஹெல்தி லைஃப். புரதம் கொழுப்பும் உடலுக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் நல்லது. நான் வந்து பீஸா வாங்கிட்டு போறேன். அதாவது எங்க அம்மா இதுவரையும் சாப்பிட்டதே இல்லை. இங்க வந்து இப்ப புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க, அதனால மிக்ஸ் பீஸா ஒன்னு வாங்கிட்டு போறேன். சோ அதை எப்படி செய்யறாங்கன்னு என்ன முடிஞ்ச வரைக்கும் நான் காட்டுறேன் பாருங்க. ஃபோர் போட்டுருங்க. சிக்ஸ் பீஸா ஃபோர் பீஸான்னு கேட்குறாங்க. ஃபோர் தான் நல்லா இருக்கும். சரி ஃபோர் போட்டுருங்க, ஃபோர் போட்டுருங்க. இது திருத்தணியோட ஸ்பெஷல் பீஸா அப்படி சொல்லு. டோமினோஸ் பீஸா வாங்கிட்டேன். அம்மாக்கு தான் எடுத்துட்டு போயிட்டேன். சாப்பிடும் போது நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க, அவங்க ரியாக்ஷன் பாருங்க. வாங்கிட்டோம், நான் கிளம்புறேன். இதுவரையும் நான் எதுவும் சாப்பிட எல்லா பக்கத்துல இருந்தா பாத்துட்டு இருந்தேன், நான் எதுவும் சாப்பிடல, கிளம்பிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், எங்க அம்மா வந்து அவங்களாவே ஓபன் பண்ணி பாக்க போறாங்க. பின்ன ஓபன் செய்ய தாண்டி வதுல பின்ன ஓபன் செய்ய ஹாப்பியா? எப்படி இருக்கு? ஆஹா, முட்டைலாம் இல்ல அதுல. வெஜ் பீஸா, சீஸ் பீஸா, மிக்சடு சீஸ் பீஸா? பழ எத்துக்குண்டா நுத்தினு எட்ட வந்து செப்போ. நீ எப்படி இருக்கு? நல்லா இருக்குதா? நல்லா இல்லையே, நான் சாப்பிட்டு பார்த்துன்னு. நான் எதுவுமே சாப்பிடல, அத பாருங்க அப்படியே இருக்கு. எல்லாமே வந்து அப்படியே இருக்கு. வாங்கிட்டு வந்தேன். அவங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க சாப்பிடுறாங்க. சரி, இங்க வந்து சூடா கிடைக்காது. நம்ம சென்னையில இருந்து வாங்கிட்டு வந்து குடுக்கும்போது நல்லா இருக்காது, இங்க சூடும் பண்ண முடியாது, எங்க கிட்ட அவன் எல்லாம் இல்ல. அதனால வந்து எங்க அம்மா வந்து ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறாங்க. நல்லா இருக்குதா? எங்க அப்பாவும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறாருன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா அவரு சென்னையில சுத்தி இருக்காரு. அவரு ரிட்டையர்ட் செக் இன்ஸ்பெக்டர். அவரு வந்து இதை சாப்பிட்டுருக்காரன்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் அவருக்கு ஒண்ணு எடுத்துக்கிறாரு. அப்பாக்கு வந்து பல்லு இல்ல, அதனால அவர் வந்து கொஞ்சம் பொறுமையா தான் சாப்பிடுவாரு. நம்ம அது வரையெல்லாம் காட்ட முடியாது. பாருங்க, எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுல ரெண்டு பீஸ் இருக்கு, ஒன்னு வந்து எங்க அண்ணனுக்கு, ஒன்னு வந்து என்னோட ஒய்ஃப்க்கு. சத்தியமா நான் சாப்பிட மாட்டேன், அவங்க மட்டும் தான் சாப்பிட போறாங்க. இந்த நீ எடுத்துக்கோ, இதுல ஒண்ணு எடுத்துக்கிறேன். என்ஜாய். அவங்க எடுத்துக்கிட்டாங்க, மீதி வந்து எங்க அண்ணனுக்கு குடுத்துறேன்.
கண்டிப்பா சாப்பிட மாட்டேன். எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட்டா இருக்குமோ அந்த அளவுக்கு நம்மளோட ரிசல்ட் நம்ம அச்சீவ் பண்ணலாம். சோ இதுதான் என்னோட சக்சஸ்க்கான ஒரு ப்ராசஸே இதுதான். ஏனா வந்து இந்த அளவுக்கு மைண்ட கண்ட்ரோல் பண்ணா மட்டும் தான் நம்மளால வந்து இதல டிராவல் பண்ணவே முடியும். முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. உங்க அச்சீவ்மென்ட்ட கண்டிப்பா நீங்க ரீச் ஆயிடுவீங்க.